ஹலோ மக்களே, நான் உங்கள் எம்டி ஜெட். நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த 2000 காலத்தில் ஃபோன் அப்படின்னா அது இல்லாமல் வாழவே முடியாது. ஆடம்பரமான ஐஃபோன் கூட இப்போ அத்தியாவசியமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்காச்சும் நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, ஏன் ஒரு வீட்டில் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்க பையனை கூப்பிடணும்னா கூட அவங்க அம்மா தம்பி சாப்பிட வாப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி தான் கூப்பிடுறாங்க. டெக்னாலஜி நமக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ சுலபமாக்கி கொடுத்துருந்தாலும், இப்போ சமீபமான காலத்தில் யாரையாவது அர்ஜென்ட்டாக கூப்பிடணும்னா கூட 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கூப்பிட வேண்டியதாக இருக்கு. இந்த கொரோனாங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு அமிதாப் பச்சனே வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி இவங்க பழைய கொரோனாக்கே இவ்வளோ பில்டப் கொடுத்துருந்தாலும், புதிய கொரோனாக்கு இதை விட பயங்கரமா அர்னால்டோ கூட கூட்டிட்டு வந்து பேச விடலாம். பட் அந்த மாதிரியான பில்டப்ஸ்க்கெல்லாம் நம்ம பயப்படாம பழைய கொரோனாவே சும்மா பக்கல் அடிச்சு துரத்தி விட்டோம். வரப்போற புதிய கொரோனாவை பொட்டனையில் அடிச்சு துரத்தி விடுவாங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு மாஸ்க் வேர் பண்ணுவோம், சானிடைசர் யூஸ் பண்ணுவோம், சேஃபா இருப்போம். இதே மாதிரி கேள்வியே படாத விஷயங்களை கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம கேள்விப்பட்டிருக்கியாங்கிற யூடியூப் சேனல் மூலமா வீடியோவை ஆரம்பிக்கலாமா? கேள்விப்பட்டிருக்கியா? ஃபேக்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் மியூசிக் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ இல்லை மியூசிக்கை நிறையா கற்றுக்குறாங்களோ அவங்க மேக்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக செம்ம டேலண்டடாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏஆர் ரஹ்மான், அனிருத்லாம் மேத்தமெட்டிஷியன்ஸா? ஃபேக்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, கண்ணாடியை பார்த்து நம்ம மூஞ்சினால சாட்டிஸ்ஃபைட் ஆகாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் கேட்போம், சி நான் என்னடா பார்க்க நிஜமாலுமே அழகா இருக்கேனடா அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அவர்ந்துக்கிட்டு பா சான்ஸ்ல சம்ம அழகா இருக்க அப்படிமா. ஆனா அது எப்பயுமே உண்மை மட்டும் நம்பிராதீங்க, அது 100% பொய் தான். உங்களைய சந்தோஷமா வச்சுக்க அவன் ஹரிச்சந்திரோடைய பக்தனா இருந்தா கூட கண்டிப்பா இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் கூர்மையா கவனிச்சோம்னா, நம்ம அழகா இருக்கோம் அழகா இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மளைய சந்தோஷமா வச்சுக்க நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்டு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 3 என்னன்னா, நம்ம பார்க்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் 1974 வரைக்கும் சிக்காகோவில் நம்ம பார்க்க நல்லா இல்லைனா, ஐ மீன் அழகா இல்லைனா வீட்டை விட்டு வெளியே வரதே சட்டப்படி குற்றமாமா. என்னடா சட்டம், என்ன சட்டத்தெல்லாம் வச்சு வாழ்ந்துருக்கீங்க? ஃபேக்ட் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சுன்னா பல்ல கடிப்போம், இல்லைனா நாக்கை சுருட்டிட்டு சண்டைக்கு போவோம். அப்படி நாக்கை சுருட்டுறதுங்கிறது பெண்களுக்கு தான் அதிகமாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் நாக்கை சுருட்டுறதுல சாட்டிஸ்ஃபைடும் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. நாக்கை சுருட்டுறதுல என்னையா திருப்தி, இன்னும் புரியலையே. உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 5 பெண்களை பற்றி தான். எந்த ஒரு பெண் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ அவங்களுடைய பாதம் நார்மலாக இருக்கிற சைஸ்லேருந்து ஹாஃப் சைஸ் அதிகமாக வளர்ந்துருங்கிறத சொல்கிறாங்க. அந்த வளர்ந்த பாதம் அவங்க சாகிற வரைக்கும் மறுபடியும் சுருங்காதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 6 என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு கப்பல் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து அடிக்கடி சோஷியல் மீடியாஸில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதையும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, அவங்களுடைய நெஜ வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்க அவங்கள பார்த்து அவங்க சந்தோஷமாக இல்லையோன்னு பரிதாபப்பட்டுருவாங்களோங்கிற ஒரு பயத்தில் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து அடிக்கடி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறாங்க. எந்த கப்பல் அவங்களுடைய வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களோ, அவங்க சந்தோஷமாக லவ்வபிள் வாழ்ந்துட்டு வராங்களோ, அவங்க நிஜமாலுமே சோஷியல் மீடியாஸ்ல அவங்களுடைய போட்டோஸை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு அவங்க திருப்தியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.